ஐபிஎல்னு சொன்னாலே எத்தனையோ டீம்ஸ் இருக்கு, எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் எந்த டீமுக்குமே இல்லாத ஒரு ரசிகர் கூட்டம் இந்த டீமுக்கு மட்டும் ஏன்? இவங்க கிரவுண்டில் இறங்கினாலே போதும்ப்பா, ஸ்டேடியம் ஃபுல்லாகவே வாடகை கொடுத்து வாங்கின மாதிரி ஒரே மஞ்சளாக இருக்கும். அட ஆமாங்க, சிஎஸ்கே. இந்த டீமுக்கு எதிராக எந்த டீம் ஆடினாலும் கிரீஸை விட்டு ஒரு இன்ச் கூட கால் வெளியில் வராது பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா விக்கெட்டுக்கு பின்னாடி நிற்கிறது தலை தோனி. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், 42 வயசுன்னு சொல்லி ஒருத்தர் ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன எனர்ஜி, என்ன பவர்ஃபுல்லான ஷாட்ஸு, என்ன ஃபிட்னஸ்ஸு அப்படின்னு இவரோட என்ட்ரிக்கு அரங்கமே அதிரும். நடப்பு ஐபிஎல்ல சிஎஸ்கே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேற மாதிரி காட்டிட்டு வராங்க. ஆனால் நம்ம தலை தோனியோட பேட்டிங்கை பார்க்கறதுக்காகவும் அவரோட தரிசனத்தை பார்க்கறதுக்காகவும் தான் மஞ்சள் படை வீரர்கள் எல்லாமே அரங்கத்தில் வெயிட் பண்ணுவாங்க. March 31 டிசி வர்சஸ் சிஎஸ்கே, இந்த போட்டியில் தான் தலையோட தரிசனம் கிடைச்சது. 16 பந்துகளில் 37 ஓட்டங்களை சும்மா தட்டி தூக்கியிருக்காருப்பா, அதுவும் 3 சிக்ஸர்ஸு 4 ஃபோர்ஸ்னு. அன்னைக்கு அவரோட ஆட்டத்தில் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. April 5 சிஎஸ்கேக்கும் SRHக்கும் நடந்த போட்டியில் 2 பந்துகளில் ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டுமே இவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அடுத்த மேட்ச் April 8 சிஎஸ்கேக்கும் KKRக்கும் இந்த போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் தோனி 3 பந்துகளில் ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தாரு. ஆனால் அடுத்த போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. April 14 மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே, இந்த போட்டியில் தலை தோனி 4 பந்துகளில் 20 ஓட்டங்களை அடித்து சும்மா ஸ்டேடியத்தையே அதிர விட்டார், அதுவும் அடுத்தடுத்தா 3 சிக்ஸர்ஸில். இதுக்கு அடுத்த மேட்ச் April 19 சிஎஸ்கே வர்சஸ் LSG, இந்த போட்டியில் களமிறங்கின தோனி வெறும் 9 பந்துகளில் 28 ரன்களை அடித்து தூக்குனாருப்பா, அதுவும் 2 சிக்ஸர்ஸு 3 ஃபோர்ஸ்னு. இவரோட பேட்டிங் சும்மா தீயா இருக்கும். மேட்சே தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா தோனியோட பேட்டிங்கை கொண்டாடுற ரசிகர்கள் தான் அதிகம். அவ்வளவு லவ் தல தோனி மேலே.